ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तम् वंदे गुरुपरंपरां मंगनेडुमतिरुपुडेशूलयोच्चियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாணி. கம்பனின் காவிய நாயகன் ராமபிரான் சரித்திரம் யுத்தகாண்டம். பரதனின் ஏக்கம், பரதனின் ஏக்கம் என்ற தலைப்பிலே ராமபிரான் சீதை லட்சுமண திருமால் விமானத்திலே புப்ப விமானத்திலே வேகமாக செல்ல வேண்டும், பரதன் காத்திருப்பார் என்பதற்காக புப்ப விமானத்தை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் விடையளிக்கிறார். வீடனனை பார்த்து தோல் அணைந்த தார் மௌலியாய் சொல்வது ஒன்று உளது, உன் மாடு அணைந்தவர்க்கு இன்பமே வழங்கி நீளரசின் நாடு அணைந்தவர் புகழ்ந்திட வீற்றிரு நலத்தல். இலங்கையை ஆட்சி செய்து கொண்டு எல்லோருக்கும் இன்பம் அளிப்பாயாக என்று வீரனிடத்திலே சொல்லி, பிறகு சுக்ரீவனை பார்த்து அங்கதனை பார்த்து சாம்பனை பார்த்து பனசனை பார்த்து வாலிசேயினை சாம்பனை பனசனை வயப்போ நீலனாகிய நெடும் பழை தலைவரை நெடிய காலின் வேலையை தாவி மீண்டும் அருளிய கருணை போலும் வீரனை நோக்கி மற்றையும் மொழி புகன்ற எல்லோரையும் விடை கொடுக்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஐயா உய்கிலேம் நின்னை நீங்கில் உங்களை பிரிந்தால் நாங்கள் வாழமாட்டோம் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரமாமதில யோதியிலை தினின் பைம்பொன் அறமாமுடி கோலமும் செவ்வியும் அழகும் சோர்விலாதியாம் காண்குறும் மலவையும் தொடர்ந்து பேரவே அருள். உங்கள் பட்டாபிஷேகத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று சொல்ல கருணை மிகுந்த காபுத்தனாகிய அயோத்தி வேந்தன் ராமன் 70 வெள்ளம் சேனைகளுக்கும் இடம் தருமாறு புப்ப விமானத்திலே ஏறிக்கொள்ள அனுமதித்து அத்தனை பேரையும் அனுமதிக்கிறார். 70 வெள்ளத்தோறும் இரவிகான் முளையும் மொழியிலா இலங்கை வேந்தும் இளைய கோவும் ஜனகன்மா மயிலும் அந்த விமானத்திலே இருந்தார்கள் என்று கம்பன் பட்டியலிடுகிறான். அத்தனை பேரும் மானுட வடிவம் கொண்டார் என்று சொல்லுகிறார். பிறகு சீதா பிராட்டிக்கு ராமன் காட்சிகளை எல்லாம் காட்டிக்கொண்டு வருகிறான். லங்கையை வளம் செய்து ஏகையன் நினைந்தேன் முன்னும் விமானம் வளங்கிழல் கீழே வாயில் வர கிழக்கு வாசலிலே அந்த விமானம் மேலே நிற்கிறதாம். இதனால் பிரகத்தன் நீலன் மாண்டது என்று சொல்லி குடக்கு பகுதியிலே மேற்கு பக்கத்திலே வர இங்குதான் மேகநாதன் இளவளால் வீழ்ந்தது என இங்குதான் இந்திரித்து வீழ்ந்த இடம் என்று சொல்ல, வடக்கு பக்கத்திலே போகும்போது ராவணன் மௌலி பத்தும் உடலமும் இழந்தது இங்கு என்ற இப்படி சொல்லிக்கொண்டே விமானமாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அங்கே சேத்து அணை வந்துவிட்டது. கதையோடு யமுனை கோதாவரி நருமதை காவேரி பொங்கு நீர் நதிகள் யாவும் படிந்தலால் புண்மை போக சங்கரி தரங்க வேலை தட்ட இச்சேது என்னும் இங்கிரின் எதிர்ந்தோர் புண்மையாவையும் நீக்கும் அன்றே. இந்த புண்மையாவும் நீங்கும், அது நீக்கும். எனவே கங்கையை விட யமுனையை விட கோதாவரியை விட நருமதையை விட காவேரியை விட சேத்து என்று சொல்லக்கூடிய இந்த இடம் மிக புனிதமானது என்று சொல்லி
இது கிச்சிந்தை என்று கிச்சிந்தையை காட்டி, அடுத்து கோதாவரியை காட்டி வேகமாக விமானம் சென்று கொண்டிருக்கிறது. தண்டக வனத்தை காட்டி அங்கிருந்து அயோத்தி தெரிகிறதாம். அதற்கு முன்னாலேயே பரத்வாஜன் ஆசிரமத்தில் ராமஜரான் இறங்குகிறார். பரத்வாஜன் உபசரிக்கு பெயர் பெற்றவர். பரத்வாஜ ஆசிரமத்திலே செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் நல்விருந்தாக விளங்குகிறான் பரத்வாஜன். அப்படிப்பட்ட அந்த பரத்வாஜன் ராமனை பார்த்து, ராமன உன் பெருமை எத்தையு தெரியுமா? விராதனும் கரனும் மானும் விரல் கொழுக வந்தானும் மராமரம் ஏழும் வாலிமார்பமும் மகரநீரோ இராவணன் உறவும் கும்ப கருணது ஏற்றம் தானும் அராவை அரும் பகழி ஒன்றால் அழித்து உலகழித்தாயே விராதனும் கரணும் மானும் இரல் கிழ்க வந்தன் தானும் மராமரமேழும் வாலிமார்பகமும் மகர நீரும் இராவணன் உரமும் கும்பகருணது ஏற்றம் தானும். ஒரு சில் ஒரு இல் ஒரு வில் என்று சொல்லுவார்கள். அப்படி நீ அழிக்கா என்று ராமன் பெருமையை சொல்லி, இப்பொழுது நீங்கள் விருந்து உண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். சித்திரகூடம் தீர்ந்து தெரிந்து செய்தீமை தீர்த்திட்டு இத்திசை அடைந்தியம் இல்லின் இருத்தமை இறுதியாக விற்றக மறந்திலேன் யான் விருந்தினையாகி எம்மோடு இத்திரம் இருத்தி என்றான். மலைகளின் இறுதி கண்டார். அது மட்டும் சொல்லவில்லையாம், அங்கே பரதன் காத்திருப்பான் என்ற செய்தியையும் அங்கே பரத்வாஜன் சொல்லுகிறார். பரதன் எப்படி இருப்பானா? வெயர்த்தமேனியன் விழி பொழிமலையன் மூவினையை செய்த சிந்தையன் தெருமலர் உழந்து உழந்து அழிவான் அயிர்த்து நோக்கினும் தெந்திசை அன்றி வேறு அறியான் பயத்த துன்பமே உருவு கண்டலாம் படியா. அசோகமனத்திலே சீதாபிராட்சி சோகத்தாளாய் இறங்க என்று கம்பன் சொல்லுவார். அதே போல இங்கே பயந்த துன்பமே உருவு கொண்டலாம் படியா பலன் இப்படி சொல்லுகிறார். அப்படி பரத்வாஜனுடைய ஆசிரமத்திலே அற்புதமான விருந்து நடைபெறுகிறது. அப்பொழுது அனுமனை பரதன் காத்திருப்பான் வரவில்லை என்று கவலை கொள்வான் என்ற காரணத்தினாலே, இன்று நாம் பதிவருவமும் மாறுதி ஈண்ட சென்று தீரியின்மை செப்பி அத்தீமையும் விளக்கி நின்ற காலையில் வருவோம் என்று ஏ இனன் நெடியோ நன்றனால் அவன் மோதிரம் கை கொடு நடந்த. மீண்டும் மோதிரத்தை வாங்கிக் கொண்டு கனையாளியை பெற்றுக் கொண்டு காலில் மைந்தனாகிய மாருதியாகிய சொல்லில் செல்வனாகிய ஆஞ்சநேயன் நந்தியம்பதிக்கு செல்லுகிறான். அந்த நந்தியம்பதியிலே அங்குதான் அவன் அயோத்தியனுடைய புறநகர் அங்கே இருக்கிறான். நந்தியம்பதியின் தலை நாள் தோறும் சந்தியின்றி நிரந்தரம் தம்மூனார். நந்தியம்பதியின் தலை நாள் தோறும் சந்தியின்றி நிரந்தரம் தம்மூனார். பந்தியம் கடல் பாதம் மறுச்சிய இந்தியங்களை வென்றிருந்தானரோ. சத்ருகுணன்தான் இந்திரியங்களை வென்றவன் என்ற பெயருடைய என்று சொல்வார்கள். ஆனால் பரதனும் தாழிரும் சிலைகள் தாங்கி ராமன் வருவான் வருவான் என்று திருப்தியே பார்த்துக் கொண்டிருக்கிறான். நோக்கின் திசை அல்லது நோக்குறா ஏ கொற்று ஏ கொற்று ரவி குலத்து உள நோக்கின் தென் திசை அல்லது நோக்குறா ஏ கொற்று ஏ கொற்று இரவி குலத்துடன் வாக்கில் பொய்யார் வரும் வரும் என்று உயிர் வாக்கில் பொய்யார் வரும் வரும் என்று உயிர்
போக்கி போக்கி உலக்கும் பொறுமலால் உண்ணுநீர்க்கும் உயிர்க்கும் உயிரவன் என்னும் கீர்த்திராமன் திருமுடி மண்ணும் நீர்க்கு வரம்பு கண்டால் அன்றி கண்ணின் நீர்க்கு ஓர் கரையெங்கும் கண்கிறான் கண்ணின் நீர்க்கு ஓர் கரையெங்கும் கண்கிறான் அழுது அழுது தொழுது தொழுது ஏங்கி ஏங்கி இழைத்து இழைத்து பரதனும் தன் பணி நீங்கும் என்று 14 ஆண்டுகளாக கவர்ந்திருக்கிறார். அரண்மனை யோஜனைகள் இன்றுதான் அவன் வரவேண்டிய நாள் என்று சொல்வதனாலே ராமன் வராமையால் பலவாறு எண்ணுகிறான் பரதன். என்னை இன்னும் அரசியல் இச்சயல் அண்ணனாகின் அவனது கொள்க என்று உண்ணினான் கொள் உருவது நோக்கினான் இன்னதே நலன் என்று இருந்தனரோ. ஓ, ராமன் ஒருவேளை நான் அரசாட்சி செய்வதிலே ஆசை உடைவென்று கருதி அதை பெற்றுவிட்டால் நான் கவலைப்படுவேன், அரசை திருப்பி கொடுக்க மறுப்பேன் நினைத்து இருந்து விட்டானா என்று சொல்லி பக்கத்திலே உள்ள சத்ருகனை அழைக்கிறான். சத்ருகன் அங்கே வருகிறான். சத்ருகனை பார்த்து சொல்லுகிறான், என்னது ஆகும் கொள் அவ்வரமின்றி ஏல் சொன்னனாயில் ராகவன் தோன்றினன் மின்னு தீயிடையா நினி வீடுவன் மன்னனாதி என் சொல்லை மராதி என்றான். நான் ராமண்ணா வராது வராதினாலே சொன்னபடி காலத்திலே வராதினாலே நான் நெருப்பிலே விழப்போகிறேன் என்கிறான் பரதன். நீ இந்த நாட்டை பார்த்துக்கொள் என்று சொன்ன உடனே விழுந்து மேற்குயர் விம்மலன் வெய்துயிர்த்து எழுந்து நான் உனக்கென்ன பிழைத்துடேன் அழுந்து துன்பத்தினாய் என்றான் கொழுந்து விட்டு நிமிருகின்ற கோபத்தார். கடை தம்பி கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய சத்ருகன் அடியாருக்கு அடியானாக இருக்க விரும்புகிறார். சிறிதும் தன்முனைப்பு அற்றவன். அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு என்ன தவறு செய்தேன், எனக்கு அரசாட்சி தேவையா, காணாள நிலமகை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி போனவன் தான் வருமவதி போயிற்று என்ன ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி அயலே நானாது யானாமி அரசாழ்வெல் என்னே யூ அரசாட்சி இனிதேயம்மா. பரம பாகவதன் சத்ருகனன் சத்ருகனை பின்பற்றிதான் மதுரகவிகள், மதுரகவி பின்பற்றிய வழிதான் தொல்வழியே நல்வழி என்று வேதாந்த தேசிகன் பேசுவார். அப்படிப்பட்ட பரம பாகவதனான அடியார்க்கு அடியனான சத்ருகனன் காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனான் ஒரு தம்பி. ராமனுக்கு 3 தம்பியர் நாட்டிலே. காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. நிலமகளை கைவிட்டு காட்டிற்கு சென்ற ராமன் பின்னாலே ஒரு தம்பி லக்குவன் சென்றார். போனவன் தான் வருமவதி போயிற்றென்ன ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. குறித்த நேரத்திலே ராமண்ணா திரும்பி வரவில்லை என்று உயிரை விட ஒரு தம்பி துணிந்து விட்டான். ஒருவன் ராமனோடு இருக்கிறான், ஒருவன் ராமனுக்காக உயிரோடு இருக்கிறான். அயலே நானாது யானாமி வரசாழ்வேன், அயலே நானாது யானாமி வரசாழ்வேன். வெட்கமில்லாமல் இந்த அரசாட்சி நான் ஏற்றுக்கொள்வதா, என்னே இவ்வரசாட்சி இனிதேயம்மா, இந்த அரசு பெரிய சந்தோஷத்தரக்கூடியதா, மலைவளம் கலப்பின் வான் பெயர் அச்சம் பிழையுறையின் பெரும் பெயர் அச்சம் குடிபுற உண்டு கொடுங்கோலந்தி நண்பதை காத்தும் நன்கொடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழும்பெறவில்லை என்று சேரன் செங்குட்டுவன் சொல்லுவான் சிலப்பதிகாரத்தில். அப்படி இந்த அரசு ராஜ்யம் என்பது வியாதி என்பார்கள்,
எனவே சத்ருக்குன்னு அழுகிறார். அந்த சமயத்திலே எரியை மூட்ட சொல்லுகிறார். கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த எரியிலே விழுவதற்காக பரதன் முனைப்போடு இருக்கிறான். இன்னும் சில நாழிகை இருக்கின்றன என்பதை அங்கே சிலர் சுட்டி காட்டினாலும் பழியினுடைய வெம்மையை தாங்க முடியாத பரதன் அப்படி விரைகிறான். அப்படி கோசலை இங்கே வருகிறாள். கோசலை சொல்லுகிறாள், நீ இது எண்ணினேல் நெடு நாடேரி பாயும் மன்னரும் சேனையும் பாயுமால் தாயரம் அளவன்ற தனியரம் தீயின் வீழும் உலகும் திரியுமா. பரதனே, நீ நெருப்பிலே விழுந்தால் நீ இது எண்ணினையேல் நெடுநாடு எரிபாயும் நாடேல் நெருப்பிலே விழுந்து விடும், அனைவரும் இறந்து விடுவோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கோசலை, இனி இருக்கும் இடமும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். பின்னாலே பாரதத்திலே துரியோதனன். இங்கே கோசலை பரதனை பார்த்து சொல்லுகிறாள், உனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லையே, நீ ராமனை விட உயர்ந்தவள், ராமனை விட மிக உயர்ந்தவன். ஏற்கனவே கங்கை கரையிலே குகன் சொன்னான், ஆயிரம் ராமரின் கேள் ஆவரோ தெரியினம்மா, தாயுரே குங்குதாதை உதவிய தலைமை தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் பேக்கி போயின என்ற போது புகழினோய் நின் தன்மை கண்டால் ஆயிரம் ராமரின் கேள் ஆவரோ தெரியினம்மா. இப்போது கோசலை சொல்லுகிறாள், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினோ அண்ணல் நின் அருளுக்கு அருளாவரோ, எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருளாவரோ, புண்ணியம் ஏனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வாழும் உயிர்களும் வாழுமோ. வரதனே, நீதாண்டா புண்ணியந்தார், போற்ற பரிகரும் புண்ணியனால் என்று சொல்வார் அண்டாள் விராட்டி. புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. இப்படி கோசலை உரையை பரதன் மறுத்து, யானும் மெய்யினுக்கு இன்னுயிர் ஈந்து போய் வானுள் எய்திய மன்னவன் மைந்தனால் காணொல் எய்திய காகுத்திற்கே கடன் ஏனையோர்க்கும் இது இழுக்குமில் வழக்கன்றோ. என்னுடைய தந்தை தயரதன் சத்தியசந்தன், அவனுடைய மகன் நான், எனவே நான் சத்தியம் தவறமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அனுமன் அங்கே வானிலே வருகிறார். அனுமன் வந்து அந்த எரியக்கூடிய நெருப்பிலே மேலே விழுகிறான். என்ன சொல்லிக் கொண்டு விழுகிறான் தெரியுமா? ஐயன் வந்தனன் மெய்யின் மெய் என்ன நின் உயிர் வீடினல் உயிருமே அவன் என்று உரைத்து உள் புக கையினால் எரியை கரியாக்கினான், கையினால் எரியை கரியாக்கினான். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின்மை என்ன நின் உயிர் வீடினால் ராமன் வந்து கொண்டிருக்கிறான், ஆரியன் வந்து கொண்டிருக்கிறான், ஐயன் வந்து கொண்டிருக்கிறான். இன்னம் நாழிகை எண்ணைந்து உளதைய, இன்னும் சில மணித்துளிகள் இருக்கின்றனவே, உன்னை முன்னம் வந்த இத உழைத்தனால் இன்னது இல்லையெனின் அடினாயினி உன்னம் வேண்டி இவ்வெறியில் முடிவன. அப்படி இன்னும் காலமில்லை என்று சொன்னால் நான் முதலிலே நெருப்பிலே விழுவேன் என்றார். எங்கள் நாயகர்கின் பங்கயத்து பரத்துவன் வெண்டலால் அங்கு வைகின நல்லது தாழ்க்குமோ, இங்கள் நல்லதொன்றின் நமும் கேட்டியால்
பரத்வாஜனுடைய வேண்டுகோளின்படி அங்கே சென்றான். ராமன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அழகான மோதிரத்தை காட்டுகிறான் பரதனுக்கு. காட்டிய மோதிரம் கண்ணில் காண்டாலும் மூற்று திவல் விட முற்று முற்றார்க்கு ஊட்டிய நல் மருந்தொத்ததாமரோ ஈட்டிய உலகுக்கும் இளைய வேந்தக்கும் ஊட்டிய நல் மருந்து. ஏற்கனவே சஞ்சீவியை கொண்டு வந்தவன் அனுமன், இப்போ எனக்கும் மேலேயே அந்த பரதனுக்கும் சத்ருகுனுக்கும் அந்த மோதிரத்தை காட்டி மகிழ்ச்சி ஊற்றுகிறார்களாம். ஆனாலும் பரதன் மகிழ்ச்சி அடையவில்லையாம். எப்படி இருந்தானாம் பரதன்? அழும் நகும் அனுமனையாழி கைகளால் தொகும் எகும் சொல்லும் அழும் தகும் அனுமனையாழி கைகளால் தொகுமெடும் சொல்லும் வெங்கலி துளக்கலால் விழுமழிந்தேங்கும் போய் வீங்கும் வேக்கும குழுவோடும் குளிக்கும் தன் தடத்தை கொட்டுமா. கை தட்டுகிறான், குதிக்கிறான், அழுகிறான், பாடுகிறான், ஆடுகிறான். ஆடுமின் ஆடுமின் என்னும் மையன் பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஓங்கி இசை. ஆடுமின் ஆடுமின் என்னும் மையன் பால் ஓடுமின் ஓடுமின் என்னும் ஓங்கி இசை. பாடுமின் பாடுமின் என்னும் பாவிகள் சூடுமின் சூடுமின் தூதந்தாளேனும். இந்த பாவிகள் என்பது அற்புதமான வார்த்தை, அது நேரடியான அர்த்தம் அல்ல. அறப்பாவிகை செஞ்சுரி போட்டானேன்னு இந்த காலத்தில் சொல்வது போல வஞ்சனை இயற்றிய மாய கைகையால் துஞ்சுவரின தோலை கொட்டுமால் குஞ்சித அடிகள் மண்டிரத்து கூட்டுற அஞ்சன குண்டி நின்றாலும் பாடுமால். அப்பொழுது பரதன் செய்யக்கூடிய இந்த அற்புதமான செய்களை கம்மன் அழகாக சொல்லுகிறான். மிகச்சிறந்த பரம பாகவதனுடைய நிலை ராமன் வருகிறான் என்று காதிலே கேட்ட அன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை. என்ன செய்கிறான் தெரியுமா பரதன்? வேதியர் தமையை தொழும் வேந்தரை தொழோ ததியர் தமை தொழும் தன்னையே தன் தொழும் வேதியர் தமை தொழும் வேந்தரை தொழும் ததியர் தமை தொழும் தன்னை தான் தொழும் ஏதும் ஒன்று உணர் கூறாதிருக்கும் நிற்குமால் காதல் என்றதும் ஓர் கல்லிருள் தோன்றிற்றே. கம்பனுடைய அற்புதமான உணர்வு காதல் என்பது என்ன, கல் என்பது என்ற, கல் என்பது மாயை மயக்கம் தரக்கூடியது போதையை தரக்கூடியது, காதலும் அப்படித்தான். ராமன் நாமம் உள்ள காதலானது இப்ப என்ன செய்கிறதா? வேதி எடுத்தாமை தோதும். இது நியாயம். அரசர்கள் அந்தனர்களை மறை வல்லவர்களை தொடுவது நியாயம். வேதி எடுத்தாமை தோதும் வேந்தரை தோதும். சக்கரவர்த்தி என்பவன் பல அரசர்களும் கப்பம் வாங்குவான். எனவே தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசர்களான கப்பம் கட்டும் வேந்தர்களை தொழக்கூடாது. ஆனால் வேந்தரை தொழும் அந்த மகிழ்ச்சி மிகுதியினாலே அங்கிருந்த வேந்தரை தொழுகிறார். தாதியர் தாமை தொழும் கவனிக்க வேண்டும். வேலைக்காரிகள் பணிப்பெண்கள் சேடியர்கள் அவர்கள் காலிலே விழுகிறான். தாதியர் தாமை தொழும் அடுத்துதான் அற்புதமா சொல்கிறான் கம்பன். தன்னையே பரதா பரதா என்று தன்னையே தொழுது கொள்ளும் ஆத்ம ஆத்மாவையே தொழுதல். காதல் என்றதுவும் கல்லில் தோன்றிற்று. இப்படியாக பரதனுடைய இயக்கம் உணர்ச்சி வெளிப்பாடாக ராமண்ணாவை பார்க்க போகிறேன் என்ற நிலையில் இருக்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் பரதன் அருகிலே வந்து பரதனுக்கு அற்புதமான செய்திகளை சொல்கிறார். அதை மிகச்சிறந்த பக்தனாகிய பாகவதனாகிய பரதன் பக்கத்திலே தம்பி சத்ருகுனோடு ராமாயணம் முழுதும் கேட்கிறான். அந்த மீண்டும் ஒரு ராமாயணம் சொல்லக்கூடிய பாக்கியம் அனுமனுக்கு கிடைக்கிறது. அதுக்கு பிறகு பரதனும் ராமனும் சந்திக்கும் காட்சியும் அயோத்திக்கு சென்று பட்டாபிஷேகமும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சகில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையின் ஆவும் புகழ்ந்திடுமோ
தீனமர் பொய்கையில் நீனம் துள்ளிட தின்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டினமார்த்தெழ வாழ்த்தொழி சூவகுளாரண்யமே மங்களாசாசனபரி மதாச்சாரிய பௌர்ணமி சம்பைசோபைராசாதிதுக்குதாயா துணங்கலட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜிகணசே பூயாத் நித்யஸ்ரீந்த்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.